உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்தியுகம் சொல்கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு நானற்ற மனமற்ற பிரபஞ்சமற்ற ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம் லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம் முடிந்த ஞான அனுபவம் அவ்வளவே அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டு அதிகாரம் சத்திய யுகம் ஸ்தாபிப்பு லீடு பதினெட்டு மரணமில்லா பெருவாழ்வுக்களை த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் முதலிலேயே சொல்லிவிடுகிறேன் கடைசி வார்த்தை வரைக்கும் திரும்ப திரும்ப பார்த்து கேட்டு உள்ளுக்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் செய்து அந்த உணர்விலேயே தோய்ந்திருக்க பழகங்கள் எண்ணத்தை கடந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் வந்து உள்ள பார்வை சரியா ம் அதை தொடர்ந்து பண்ணுங்கள் இப்போ வந்து இதில் வந்து திரு சுவாமி வந்து அவருடைய நண்பர் திருச்செங்கோடு சுவாமி அவருடைய நண்பர் பெயரும் செந்தில்குமார் தான் அவர் வந்து அவருடைய நண்பரின் சார்பாக இந்த கேள்வியை அனுப்பித்திருக்கிறார் இந்த ஸ்லைட்ல இருக்கு அதை பாருங்க அவர் சொல்றார் ஐயா வணக்கம் தங்களது லீட் சங்கம் இடைவிடாது கேட்டு தெளிந்து கொண்டிருக்கிறேன் மிக்க நன்றி ஐயா தங்களது லீட் சச்சங்க ஒன்று இரண்டு லிங்கை என் நண்பருக்கு அனுப்பியிருந்தேன் ஆனால் அவரும் யூடியூபில் இடைவிடாது கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று கூறினார் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் அதில் தாங்கள் சொன்னது போல் எழும் எண்ணத்தை அவரால் கவனிக்க முடிகிறது அதே சமயம் அந்த எண்ணம் மேலோங்காமல் நிற்பதையும் நான் உணர்கிறேன் அதாவது அவருடைய நண்பர் உணர்வதாக சொல்லியிருக்கிறார் அப்புறம் அதையும் கவனிக்கிறேன் இதை கவனிக்கிறேன் இதை கவனிப்பவன் யார் அதுவும் மனம்தானா என்ற சந்தேகம் வருகிறது இதை ஐயாவிடம் எனது கேள்வியாக கூறுங்கள் என்று சொன்னார் எனவே இந்த கேள்வியை சமர்ப்பிக்கின்றேன் அவர் பெயரும் செந்தில்குமார் அப்படின்னு போட்டிருக்காரு இப்போ வந்து அவர் கேட்டிருக்கிற அந்த பாட்டுக்கு போவோம் யூடியூப்ல இடைவிடாத கேட்டுட்டு இருக்காரு தாங்கள் சொன்னது போல் எழும் எண்ணத்தை அவரால் கவனிக்க முடிகிறது அதே சமயம் அந்த எண்ணம் மேலோங்காமல் நிற்பதையும் அவர் உணர்கிறார் அதை கவனிக்கிறார் இதை கவனிப்பவன் யார் அதுவும் மனம்தானா என்ற சந்தேகம் வருகிறது இப்போ இவருடைய திரு செந்தில்குமாருடைய கேள்வியை பார்த்தா தாங்கள் சொன்னது போல் எழும் எண்ணத்தை அவரால் கவனிக்க முடிகிறது அவரால் அப்படின்றது என்ன ஆக்சுவலா அவருக்குள்ள செந்தில்குமார்க்குள்ள அவருடைய உடம்ப நானாக நினைத்து கொண்டிருக்கின்ற மனமும் புத்தியும் அகந்தையும் உணர்ச்சிமயமாக மயமாக கவனம உள்பேச்சுக்களையும் உள்காட்சிகளையும் ஒலிகளையும் ஒளி கொண்ட அனுபவ காட்சிகளையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் இதுதான் நம்ம பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து என்ன விதைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில வந்து உன்னுடைய அதாவது வெளியாக இருக்கிற உலகமும் உறவும் அதன் மேல் வைத்து கொண்டிருக்கின்ற பற்றுக்களும் இரட்டை உணர்ச்சிகளாக உள்ளில் ஓயாமல் உலகமே உலவி கொண்டிருப்பதுதான் நம்முடைய விழிப்பு நிலை வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதை நடத்துவது வந்து நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கு நான் நடத்துறதுன்றதே தெரியாது யாருக்குமே தெரியாது இது வந்து ஒரு பெரிய மாயாஜாலம் போல நேற்று இரவு நேற்று விழிப்பு நிலை முடிந்து எண்ண ஓட்டங்கள் ஓய்ந்து மனம் அடங்கி புத்தி அடங்கி அகந்தை அடங்கி எல்லாம் அடங்கி இருக்கே தவிர உள்ளுக்குள்ளேயே பாத்தி கட்டிக்கிட்டு தனியா இருக்கு இருக்கு இருக்கிறதுனாலதான் அங்கேருந்து வருது எங்கேருந்து வருது ஆழ்ந்த உறக்கத்துல வருது அடங்கி ஒடுங்கி மறைந்து அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த இடத்துல ஆழ்ந்த உறக்கத்துல திருப்பி ஆழ்ந்த உறக்கம்ன்றது என்ன ஒரு இருப்புத்தன்மையினுடைய நீங்காத இருப்புத்தன்மை உதியாத ஒடுங்காத இருப்புத்தன்மை அதுதான் வந்து ஆழ்ந்த உறக்கம் பரம்பொருளுடைய ஃபர்ஸ்ட் அம்சம் வந்து சத் அம்சம் சத் அம்சம்னா இருப்பு அம்சம் சத்திய அம்சம் அப்படின்னாலும் உண்மை அம்சம் அப்படின்னாலும் உண்மையா இருக்கிற பொருள் அதனுடைய தன்மையே வந்து இருப்பே அதனுடைய அடிப்படையான தன்மை ஸோ இருப்பு அம்சம் வந்து ஆழ்ந்த உறக்கத்தை வந்து நல்லா ஆண்டு கொண்டிருக்கின்றது அது ஆன்ம பொருளினுடைய முக்கியமான பெரிய அம்சம் அதுதான் ம் அதுல வந்து அது அறிவாகவும் இருக்கு எதுவாகவும் இருக்கு ம் ஸோ இப்படி வந்து இந்த நம்முடைய எண்ணெய் ஓட்டங்கள் எண்ண ஓட்டங்களாக இருந்த உலகம் எல்லாம் சென்று அங்கு ஒடுங்கி விட்டாலும் அங்கு வந்து அது தனியா பாத்தி கட்டிட்டு எங்க பாத்தி கட்டிட்டுன்னா முழுமையா வந்து ஆளுரக்க சுகத்தை கூட அனுபவிக்க முடியாம அங்க கூட பேக்ரவுண்ட் தாட்ஸ் இருந்துகிட்டு இருக்கோம் சில பேருக்கு கவலைகள் இருந்துகிட்டு என்னென்னமோ கனவுகள் வரும் ஏன்னா எல்லாமுமே வந்து இந்த உணர்ச்சி மயமா நான் வந்து விழிப்பு நிலை தோறும் வந்துட்டு வந்துட்டு போறதுன்னுடைய